நம்ம உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி இமெயில் பாடி அதாவது இந்த இதான் வந்து ஹோல் இமெயிலே சொல்லப்போனால் ஸோ இந்த இமெயில் கண்டென்ட்டும் அவ்வளோ ஃபிட்டாக இருக்கணும் ஸோ அதுக்காக ஒரு ஆறு பாயிண்ட் பார்க்க போகிறோம் மொதல் பாயிண்ட் கிஸ் கீப் இட் ஷார்ட் அண்ட் சிம்பிள் சிம்பிள் சென்டென்சஸ்ஸாக எழுதினாலே போதும் சரியா அதை விட்டுட்டு எக்ஸாமில் கதை எடுக்கிற மாதிரி நம்மளுடைய கற்பனை குதிரைகளெல்லாம் அவிழ்த்து விடக்கூடாது ரொம்ப அப்படியே அண்டு 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 ஆறு ஆறு ஆறுன்னு போட்டு பெரிய பெரிய சென்டென்சஸாக அப்படியே டிசைன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது அதே போல் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் எனக்கு இமெயில் அனுப்பியிருந்தார் டடாங்கு டிடிங் டு அப்படின்னு ஏதோ ஒரு வேர்டு புதுசாக என்னடா அதுன்னு ஒன்றும் புரியல அப்புறம் கூகுள் சர்ச் பண்ணி தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் தம்பி இது இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டாக்க அவர் சொல்கிறார் வேர்ட் ஆஃப் த டேல கற்றுக்கிட்டேனே அப்படின்னாரு ஸோ அதே போல் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இமெயிலில் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லை எவ்வளோ சிம்பிள் கிராமர் சிம்பிள் பங்கச்சுவேஷன் எங்கெங்கெல்லாம் கம்மா போடணும் எங்கெங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் இதெல்லாம் பார்த்து ஃபோக்கஸ்டாக டிசைன் பண்ணாலே போதும் சரியா நெத்தியடி அடித்தா மாதிரி இருக்கணும் நம்மளுடைய இமெயில் சரி பாயிண்ட் டூ டிவைட் இன்ட்டு பேராகிராஃப்ஸ் ரொம்ப பேராகிராஃப் பேராகிராஃபாக எழுதிட்டு இருந்தோன்னா படிக்க மாட்டாங்க அட் த மேக்ஸ் கொஞ்சம் கண்டென்ட் நம்மளோட கண்டென்ட் பெருசாக இருக்குன்னா ஒரு ரெண்டு பேராகிராஃபாக எழுதலாம் சரியா ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது கண்டன்ட்டு அப்படின்னா என்ன பண்ணலான்னா கீப் இட் இன் அட்டாச்மெண்ட் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் அதை அப்படியே கதையாகவே ஏதோ பெருசாக எழுதணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அதை வந்து ஒரு ஃபைலாகவே டைப் பண்ணி அந்த ஃபைலை அட்டாச் பண்ணலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபைலாக இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இதான் அந்த ஃபைல்னால் அதை அப்படி லை அப்படி அட்டாச் பண்ணிட்டோம்னா அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்குப்பாங்க ஸோ தட் இங்கே வந்து கண்டென்ட்டில் ப்ளீஸ் ஃபைண்ட் த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா போகிறோம் சரியா அதை விட்டுட்டு பெரிய பெரிய கதையாக அடிக்கணும்னு தேவையில்லை சரி பாயிண்ட் த்ரீ புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்ஸ் இப்போ நான் இந்த இடத்துல இந்த மாதிரி நம்பர் போடுற பாருங்க ஒன் டூ த்ரீ இதுவே நம்பரிங் தான் அல்லது இங்கேயும் இந்த ஆப்ஷன் இருக்குது இதுலேயும் நம்பரிங் போடலாம் புல்லட்ஸ் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு லைன் இப்படி தனியாக அவுட்ருக்காங்களா இப்படி சிம்பிள் சென்டென்சஸ் கிராமர் அண்ட் பங்குஷன் இதை வந்து இப்படி புல்லட்ஸில் போடலாம் ஸோ தட் படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ரீடபுளாக இருக்கும் இது வந்து பண்ணுறது நல்லது அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்களேன் இப்போ இது ஏதோ ஒரு தவறு இருக்குது அதுக்கு இந்த ஆட்டோ கரெக்ட் ஃபீச்சர் இப்படி ரைட் கிளிக் பண்ணோன்னா அதை சரி பண்ணிக்கலாம் பாருங்கள் போயிடுச்சா புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் இப்படி கொடுக்கறது மூலமாக நம்ம வந்து எதாவது கிராமட்டிக்கலாக எரர் பண்ணியிருந்தோன்னா அதையும் இந்த ஆட்டோ கரெக்ட் ஃபீச்சர் வச்சே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இமெயில் அடிக்கும்போது இப்படி அவருடைய பேர் டவ் ஸோ அதுக்காக டிஓ அடிக்கிறாரு அவருக்கு ஆட்டோ கரெக்டில் வந்து அதை கரெக்ட் பண்ண அதுவாக ஆகி டாக்னு மாறிடுச்சு ஸோ அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை ஆகிடக்கூடாது ஆட்டோ கரெக்ட் யூஸ் பண்ணும்போது ஜாகிரதையாக பார்த்து யூஸ் பண்ணணும் சரியா இப்போ இதுவே நம்ம அந்த புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா இப்படி இருக்கும் இந்த கண்டென்ட்டு இது பாருங்க இவ்வளோ பெரிய விஷயமாக இதை அடிக்கும்போது அவ்வளோ ரீடபிளாக இருக்காது ஸோ இப்படி புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்ஸ் போட்டு காட்டும்போது யூஸருக்கு அது கொஞ்சம் ரீடபுளாக இருக்கும் சரி பாயிண்ட் நம்பர் ஃபோர் மேக் ஷூர் த டோன் இஸ் ப்ளசன்ட் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத ப்ளசண்ட்டாக சொல்லணும் சரியா இப்போ இதே ஆக்சுவலாக இதுவே படிக்கும் எப்படி படிப்பான்னா ஷூர் த டோன் இஸ் ப்ளசன்ட் என்னடா அது எனக்கு அவன் ஆர்டர் போடுறான் அப்படின்னு தோணும் ஸோ இதையே எப்படி ப்ளசண்ட்டாக சொல்லலாம் யூ ப்ளீஸ் மேக் ஷூர் த டோன் இஸ் ப்ளசண்ட் அவ்வளோதான் குட் யூ ப்ளீஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தும் அப்படின்னாலே படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே ப்ளீஸிங்காக இருக்கிற மாதிரி தோணும் அதே போல் கண்டென்ட்டில் வந்து கேப்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது இப்படியெல்லாம் யூ ப்ளீஸ் அப்படின்னு போடுறீங்கன்னா அதை அவன் ப்ளசண்டாக படிக்க மாட்டான் யூ ப்ளீஸ் அப்படின்னு கத்திர மாதிரி இருக்கும் எதிராளி வந்து அதை கத்துறதா புரிஞ்சுக்குவாங்க ஸோ கேப்ஸ் இப்படி கண்ணா அப்படின்னாலாம் யூஸ் பண்ணக்கூடாது வேணுங்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த குட்டில் வந்து சி கேப்ஸ் போட்டிருக்கீங்க இந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் கேப்ஸ் யூஸ் பண்ணலாம் பட் இப்படி ஹோல் லைனை வந்து கேப்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது ஸோ கேப்ஸ் ஷுட் பி அவாய்டட் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபுல் லைன் அப்படியே கேப்சல் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்புறம் ஹைலைட் பண்ணுறது இப்போ ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து வேணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அதை அப்படியே சில பேர் ஹைலைட் பண்ணுவாங்க நம்ம மாரியம்மா கோயிலுக்கு மஞ்சள் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஃபுல்லாக அடிச்சு வைப்போம் என் மஞ்ச பெயிண்ட் இந்த டெக்ஸ்ட் கலர் போட்டு இப்படிலாம் ஸோ அதெல்லாம் ரொம்ப தேவை நான் மட்டும்தான் ஹைலைட் பண்ணணும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னாலும் ஹைலைட் பண்ணலாம் பட் கூடிய மட்டும் அதையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது கண்ணாப்பினான்னு ஹைலைட் பண்ணி வைக்கக்கூடாது சரி பாயிண்ட் நம்பர் ஃபைவ் கிளியர் கால் ஆஃப் ஆக்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஏன்னா நம்ம இமெயில் எழுதுறதே ஏதோ ஒரு பர்பஸுக்காக அவங்கள்ட்ட ஒரு ஆக்ஷனை எதிர்பார்த்து தான் நம்ம இமெயில் எழுதுவோம் ஏதாவது ஜாப் ரெஃபரல் இல்லைனா ரீஃபண்ட் வேணும் ஏதாவது ஒரு ரீசனுக்காக தான் எழுதுவோம் இல்லையா ஸோ அந்த பாயிண்ட்டை கடைசியில் ஒரு தடவை ஆக்ஷனை மென்ஷன் பண்ணிவிட்டு இமெயில் முடிக்கிறது தான் வந்து கால் ஆஃப் ஆக்ஷன் ஏன்னா அவங்க இருக்கிற ரீடர் அவசரத்தில் ஃபஸ்ட்டு லைனை படிப்பாங்க கடைசி லைனை படிப்பாங்க அப்படி ஓடிடுவாங்க ஸோ அப்போ அந்த கடைசி லைன் கிளியராக தெளிவாக இருந்தது அப்படின்னா தான் அவங்க அந்த ஆக்ஷனை செய்கிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது ஸோ இப்போ நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்க்கும் பொழுது வீடியோஸ் முடியும் பொழுது கடைசியில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல்லை கன் க்ளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கால் ஆஃப் ஆக்ஷன் இப்படி இருக்கணும் அந்த மாதிரி தெளிவா சிம்பிளா சொல்லணும் ஆகையா இந்த குரங்கு குணங்களோட குற்றவாளிக்கு ஈபிகோ முந்நூத்தி பத்தி பேர் சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் மட்டும் இல்லை அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமும் அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி வளவல வளவலானு இமெயிலை முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெசிப்ட்டே வந்து மற்ற ஆவாங்க கண்டிப்பாக அந்த ஆக்ஷனை செய்ய மாட்டாங்க பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் ரஃப்டிராஃப்ட் எழுதலாம் நீங்கள் ஓகே ரஃப் டிராஃப்ட் எழுதிட்டு அதை உங்களுக்கு நீங்களே அனுப்பிக்கலாம் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடியா அது ஏன்னா அந்த இமெயிலை அனுப்பிவிட்டு நீங்கள் முதல்ல உங்களுக்கு படித்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஒருத்தன் உங்களுக்கு அனுப்புனான்னா அதை நீங்கள் வந்து பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் ஏதாவது தவறு இருந்தால் கூட நீங்கள் அதை திருத்திக்கலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான இமெயில் நீங்கள் அனுப்புறீங்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி அதை ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய இமெயிலை நீங்களே திருத்திக்கிறதுல தவறு ஒன்றும் இல்லை ஏன்னா உன் இமெயில் உன் கையில் அதுதான் நம்ம வீடியோ டாப்பிக்கு ஸோ அதை நீ பார்த்து ஜாக்கிரதையாக டிசைன் பண்ணும் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை உங்களுக்கு நீங்களே எழுதிட்டு உங்களுக்கு நீங்களே அனுப்பிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ் கணேஷ் இப்போ நானே போட்டுட்டு இப்போ இதை நான் என்னோடய இமெயில் ஐடி நானே அனுப்பிக்கிறேன் சந்தோஷி ஹோம் ஸ்கூல் அட்டு ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு அனுப்புகிறேன் இப்போ இன்னொன்று நோட் பண்ணீங்களா நான் அந்த இமெயில் ஐடியை கடைசியில் தான் டைப் பண்ணேன் எடுத்த உடனே அந்த இமெயில் ஐடியை நான் டைப் பண்ணலை ஏன் எடுத்த உடனே இமெயில் ஐடியை டைப் பண்ணலை அப்படின்னா இன்கேஸ் நம்ம இமெயில் டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு தெரியாமல் இந்த சென்ட் பட்டனை தட்டிடோன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகும் போய் சேர்ந்துடும் அவங்களுக்கு இமெயில் ஐயோ நான் இன்னும் முடிக்கவே இல்லையா அதுக்குள்ளே போயிடுச்சா அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரிலாம் காமெடி நடக்கும் ஸோ இந்த மாதிரி கடைசியில் இமெயில் ஐடி அனுப்பும் டைப் பண்ணும்போது இப்படி ஒரு அலர்ட் காட்டும் திடீர்னு நீங்கள் தெரியாதனமா சென்ட் பட்டன் தட்டிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் ப்ளீஸ் ஸ்பெசிஃபை அட்லீஸ்ட் ஒன் ரெசிபி என்று அப்படின்னு காட்டுதா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அது ஒரு அலர்ட் காட்டும் அதனால் கடைசியாக தான் இமெயில் ஐடியை டைப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க இப்போ நான் எனக்கு நானே அனுப்பிக்கிறேன் சந்தோஷி ஹோம் ஸ்கூல் அட் ஜிமெயில் டாட் காம் அனுப்புகிறேன் செண்ட் தட்டுறேன் இப்போ பாருங்கள் எனக்கே அது வந்துருச்சா இன்பாக்ஸில் ஸோ இப்போ அந்த இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் வந்துருச்சா டியர் ஸ்டூடெண்ட்ஸு பிலோ பிளா 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 இதாக நான் நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் கீப் இட் ஷார்ட் அண்ட் சிம்பிள் டிவைட் இன்டு பேராகிராஃப் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் குட் யூ ப்ளீஸ் மேக் ஷூர் அப்புறம் கிளியர் கால் ஆஃப் ஆக்ஷன் ராஃப்ட் ராஃப்ட் ஓகே ஃபைன் மறக்காமல் அந்த பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் அதை தட்டுங்க ஸோ தட் வேறு எப்போயாவது நீங்கள் ஃப்ரீ டைமில் லாக்இன் பண்ணும்போது இந்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வரும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணும்போது தான் அறிவு வளரும் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி